நேயர்களே, வில்லேஜ் சரவெடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது கிராமத்து சைடு சொல்லுவாங்க ஒப்பட்டன்னு, நம்ம அதை வந்து போலின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம செய்யறது வந்து தேங்காய் ஒப்பட்டை, அதான் போலி. இதை செய்ய போறோம், வாங்க போவோம். என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, போலி செய்கிறதுக்கு வந்து நான் மைதா மாவு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கிறேங்க. லைட்டாக உப்புதூள் சேர்த்துக்கிறேன்பா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற, அப்படியே ஊற வைக்கணும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வைப்போம். இப்போ என்ன பண்ண போறோம், தேங்காயை வறுத்து எடுத்துக்க போறோம்பா. தெரியுதுங்க, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கப்பு நான் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்துன்னு இருக்கேன். அது போல துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து தீக்காம லைட்டா வறுத்து எடுத்துக்கணுங்க. தேங்காய் வந்து இதில் வந்து முக்கால் கப்பு எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் கால் கப்பு சக்கரை எடுத்துக்கிறேன். நான் கால் கப்புக்கு மேலே ரைட்டுங்களா, என்ன பண்ண போகிறோம், சக்கரை இதிலே சேர்த்துக்கிறேன்பா. இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை போட்டும் செய்யலாம், வெள்ளம் போட்டும் செய்யலாங்க. நான் இன்னைக்கு சக்கரை போட்டு செய்யறேன். நான் பாருங்க இந்த பதத்துக்கு வரணும், அருமையா இருக்கு பாருங்க. இதே போல நீங்களும் எடுத்துக்காங்க. அவ்வளவுதான் பயிரிக்குவோம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம வந்து வாசனைக்கு ஏலக்காவை வந்து நான் நசுக்கி எடுத்துன்னு இருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்பா. இதை வந்து நல்லா கலக்கிக்குவோம். நீங்கள் மேலே அடுப்பு மேலே இருக்கிறப்போ சக்கரை போட்டு வறுத்துருக்கிறப்போ அப்போ கூட ஏலக்காயை போட்டு வறுத்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் தோசை ரகாய் வச்சுருக்கேன்பா, அது சூடு ஏற்றோம். நீங்கள் அதாவது வந்து இப்போ ரொட்டி கட்டி வச்சு தேய்க்கிறதும் தேய்க்கலாம், இல்லைனா வந்து இதே மாதிரி கூட லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம்பா. அது போல் தட்டிக்கணும்பா, தட்டிக்கினேன். இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடுறோம். இப்படி வச்சுட்டு இது இப்படி மூடுறோம். நீங்கள் ரொட்டி தேய்க்கிறீங்க பார்த்தீங்களா, அது போல் கூட வச்சுக்கலாம், கட்டையில் கூட தேய்க்கலாம். இது இப்படியே கூட அமைச்சிக்கலாம்பா. இப்போ பார்த்தாச்சுன்னா தோசை தலகா வந்து காஞ்சிடுச்சிங்க, லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறோம். இது போல் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துன்னு இருக்கோம். லைட்டா வந்து சைடில் எண்ணெய் போட்டுக்கோங்க, லைட்டா அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரா வருது பாருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே போல மத்த விருதத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துப்போம்.
எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா செய்வாங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை வேகடிச்சு அதை வந்து அதை கூட வந்து வெள்ளம் சேர்த்து ஆட்டி நம்ம எப்படி உள்ள வச்சோமோ அதே தேங்காய் இதை அதே போல வந்து கடலைப்பருப்பை வச்சு செய்வாங்க. அது போலயும் செய்யலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் போலி செய்யறோம். கிராமத்துல எல்லாம் இதை வந்து ஒப்பட்டம்னு சொல்லுவோம். ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க, துவைச்சு பாருங்க. டேஸ்ட் பண்ண போவோங்க. டேஸ்ட் பண்ண போறோம்பா. எப்படி இருக்க சூப்பரா இருக்கா? இந்த தேங்காய் டேஸ்ட், சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு அருமையா இருக்குப்பா. இது போல நீங்களும் ஏலக்காய் போடுறது ஒன்றும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இது போல் நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். ஓகே, பாய். இந்த சமையலை வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.